குயுப்மான் பேர் இது பேர். அரிசி குருணை, குருணைனா நொய் அரிசியா எல்லாமே கேட்கும். இந்த மாதிரி குருணை, பச்சை அரிசி குருணைங்கிறது கடையில் கிடைக்கும். இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா? குருணை தான் போட்டிருக்கு, இதில் வேற என்ன தெரியும். பெஸ்ட் வந்து அது வந்து புரோக்கன் ரா ரைஸ் புரோக்கன் உடச்சது ரா ரைஸ் புரோக்கன். இது வந்து நான் முன்னாடி இந்த அரிசி மாவுக்கு பிசைஞ்சு உப்புமா பண்ணுறது ஒன்று சொல்லியிருப்பேன். அதுக்கு உண்டான இன்கிரீடியன்ஸ் தான் இதுக்கு மோஸ்ட்லியும். திருப்பி சொல்லு பரவாயில்ல. இதுக்கு வந்து நல்லெண்ணெய், எல்லா புளி சேர்த்த சாமான்கள் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய், புளிக்காய்ச்சல் புளி உப்புமா எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிக்கணும். கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, ரெட் சில்லி, சிவப்பு மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். தாளிச்சிட்டு புளியை பிழிஞ்சு ஊற்றி உப்பும் போட்டு மஞ்சள் பொடியும் போட்டுடணும். மஞ்சள் பொடியும் போட்டுட்டு அப்புறமா அந்த அரிசி ஒரு டம்ளர் குருணைக்கு மூணு டம்ளர் இல்லை மூன்றரை டம்ளர் தண்ணி விடலாம். ஒரு டம்ளர் அரிசி குருணைக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி விடலாம். அந்த அளவுக்கு புளி தண்ணி பிழிஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் நாக்க போட்டு உப்பு எல்லாம் போட்டு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு தண்ணி கொதிச்ச உடனே இந்த அரிசி நொய்ய அதை தண்ணியை விட்டு கலைஞ்சி விட்டு அதை அரிசி கொஞ்சம் விட்டு அதை போடணும். போட்டால் இது மாதிரி கொதிக்கும். பொறிச்சு நல்லா தண்ணிலாம் வற்றி கெட்டியாக ஆன உடனே அடுப்பு அணைச்சிட்டு இப்படியே மூடி வச்சிடணும். குக்கர்லாம் குக்கரில் இல்லை இல்பச்சட்டிலாம் இல்பச்சட்டில் செஞ்சால் மூடி வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் கழித்து நல்லா சாப்பிட்ற அளவுக்கு அந்த கஞ்சிலாம் போய் சாதத்து கஞ்சிலாம் போய் சாப்பிட்ற அளவுக்கு சரியாயிடும். சரி, இது ஃபஸ்ட்டு சொன்ன அந்த இன்க்ரீடியன்ட் சொல்லிட்டியா நீ? அதான் சொன்னேன், கடுகு எண்ணெயில் தாளிச்சுக்கணும். அதான் இன்க்ரீடியன்ஸ். அது அந்த புளி அரிசி நொய் போட்டு அரிசி மாவு போட்டு ஒரு உப்புமா செஞ்சேன், அதுக்கும் இதே மாதிரி தான் இன்க்ரீடியன்ஸ். அதான் என்னென்ன? அதான் கடுகு, பச்சை மிளகாய், கச்சை மிளகாய் இல்லை சிவப்பு மிளகாய், ரெட் சில்லி, கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, ரெட் சில்லி, அப்புறம் வேர்க்கடலை எல்லாம் தாளிச்சு கொட்டிட்டு புளியை புழிஞ்சு ஊற்றி மஞ்சள் பொடி போடணும். ஒரு டம்ளர் குருணைக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி போட்டு அரிசியை நொய்யை கலைஞ்சி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுடணும். இது எப்படி தளிச்சு நல்லா தண்ணிலாம் போய் வற்றி கெட்டியானோடனே குக்கரில் ஸ்ட்ரைட்டாக பண்ணாக்க இதை ஆஃப் பண்ணிட்டு குக்கரை மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது இல்லாமக்கி கடாயிலையும் பண்ணலாம், இல்பச்சட்டிலையும் பண்ணலாம். இல்பச்சட்டிலையும் பண்ணாலும் இந்த மாதிரி தண்ணிலாம் போய் நல்லா வற்றி கெட்டியானோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் குறைச்சி பார்த்தாக்க அந்த கஞ்சிலாம் போய் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு கஞ்சி கோத்துட்டு ஒரு மாதிரி இருக்கும்.